அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக அமைப்பை தேர்தல் ஒரு பகுதி நடக்கின்றன. ஏற்கனவே கிளைக்கழக தேர்தல் முடிவு பெற்ற பிறகு இப்பொழுது நகர கழகத்திற்கும் ஒன்றிய கழகத்திற்கும் பேர்வு கழகத்திற்கும் நிர்வாகிகள் தேர்தல் தலைமை கழகத்தால் அறிவிக்கப்பட்டு இன்றைய தினம் 25 மாவட்டங்களில் கழக அமைப்பு நிதியாகவே 25 மாவட்டங்களில் தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் துபாய் பயணம் மேற்கொண்டிருக்கின்றார். அங்கு இருக்கின்ற சர்வதேச உலக வர்த்தக கண்காட்சியிலே தமிழ்நாடு அரங்கை துவக்கி வைப்பதற்காக சென்றதாகவும் தமிழ்நாட்டிற்கு தொழில் முதலீட்டை ஈர்ப்பதற்காகவும் சென்றுள்ளதாக பத்திரிகையிலும் ஊடகத்திலும் செய்தி வந்த செய்தி. திரு ஸ்டாலின் அவர்கள் அவரும் அந்த துறையுடைய அமைச்சர்கள் அத்துறையுடைய செயலாளர்கள் துபாய்க்கு சென்று தொழில் முதலீட்டை ஈர்ப்பதற்கும் அங்கே இருக்கின்ற அரங்கை துவைப்பதற்கும் அது சரி. ஆனால் அவருடைய திரு முதலமைச்சர் திரு ஸ்டாலினுடைய துபாய் பயணம் அது ஒரு குடும்ப சுற்றுலாவாக தான் மக்கள் பார்க்கின்றார்கள். அதற்கென்று தனி போயிங் விமானத்தை எடுத்து அந்த குடும்ப உறுப்பினர்களை அந்த விமானத்தின் மூலமாக துபாய் சென்றிருக்கின்றார்கள். அதற்கு முன்பாகவே திரு ஸ்டாலின் அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சென்றுள்ளார். துபாய் சென்றது தமிழ்நாட்டுக்கு தொழில் முதலீட்டை ஈர்க்கவா இல்லது குடும்பத்திற்கு புதிய தொழில் தொடங்குதா என்று மக்கள் பேசிக் கொண்டிருக்கின்றனர். மக்களுடைய பார்வைக்கு அப்படித்தான் தெரியுது. ஏன்னா இவர் மட்டும் போயிருந்தா பரவாயில்ல, அந்த துறையை சேர்ந்த செயலாளர் போயிருந்தா பரவாயில்ல, துறையினுடைய அமைச்சர் போயிருந்தா பரவாயில்ல, குடும்பமே துபாய்க்கு சென்றுகின்ற பொழுது மக்களுடைய பார்வைக்கு மக்கள் பேசுவது அதே தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய தமிழ்நாட்டுக்கு தொழில் துவங்க அங்கே செல்லவில்லை, அங்கே துபாய்க்கு சென்றது அவருடைய தனிப்பட்ட காரணத்துக்கு என்று மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். அங்கே இவர்கள் புதிய தொழில் துவங்குவதற்காகத்தான் அங்கே சென்றுள்ளதாக மக்கள் பேசிக் கொள்வதை எங்களால் கேட்க முடிகிறது. அது மட்டுமல்ல, சர்வதேச வர்த்தக கண்காட்சி துவக்கப்பட்ட நாள் அதாவது 1/10/2021 துவக்கப்பட்டது, முடிகிறது 31/3/2022. இன்னும் ஒரு 4 நாள்ல முடியிருக்குது. முடிகிற தருவாயில நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் சார்பாக அங்க வர்த்தக சர்வதேச வர்த்தக கண்காட்சியை தமிழ்நாட்டின் சார்பாக அரங்கமைத்து துவக்கி வைப்பது வேடிக்கையா இருக்குது. இன்னும் ஒரு 4 நாள்ல முடிய போகுது. ஏற்கனவே 1/10/2021 போய் துவக்கியிருந்தா பரவாயில்ல, ஆகவே இதை ஒரு சாக்காக வைத்து துபாய் செல்வதற்கு இதை பயன்படுத்தியிருக்காங்க. அதோட நான் வெளிநாடு சென்ற பொழுது அப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த இப்பொழுது இருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டார், அதை நான் இங்கே போட்டு காட்டுகின்றேன் உங்கள் முன்பாக. முதலீட்டை பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு போகிறோம் என்று அறிவிச்சுட்டு போயிருந்தது. நியாயமா ஒரு முதலமைச்சர் போயிருந்தா தனியா சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு அவர் சென்றிருந்தால் உள்ளபடிய மக்கள் எதிர்பார்ப்போடு நம்பிக்கையோடு இருக்கலாம். ஆனால் முதலமைச்சர் மட்டுமா போயிருக்கிறார், இல்ல சம்பந்தப்பட்ட அந்த துறையினுடைய அமைச்சர் கூட போகலாம், நான் வேண்டாம் என்று சொல்லல. ஆனால் சென்று ஒரு படையே போயிருக்கு, அமைச்சரவே போயிருக்கு, 10 பேர் போயாச்சு, இன்னொரு 8 பேர் பின்னாடி போக போறாங்க. அதனாலதான் நேற்று சொன்னேன், இது அதிமுக அமைச்சரவை இல்ல, இது அதிமுகவுடைய சுற்றுலா அமைச்சரவை என்று ஒரு பட்டத்தை கொடுத்தாங்க. இப்படி நான் வெளிநாடு சென்ற பொழுது, நான் முதலமைச்சர் வெளிநாடு சென்ற பொழுது இப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். நான் வெளிநாடு செல்கின்ற பொழுது எல்லாம் பயணம் செய்கின்ற விமானத்தில் நான் பயணம் செய்தோம். அந்தந்த துறையினுடைய செயலாளர் வந்தார்கள், அந்த துறையுடைய அமைச்சர் வந்தார்கள். அப்பொழுது என்னோடு வந்த அமைச்சர்கள் மரியாதைக்குரிய டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்கள், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்,
லண்டனுக்கு என்னை அவர் அழைச்சிட்டு போனார். அங்க நம்முடைய ஆம்புலன்ஸ் சேவை மேம்படுத்துவதற்காக அதை அங்கே இருக்கின்ற அமைப்பைச் சேர்ந்தோடு கலந்து ஆலோசித்து ஆம்புலன்ஸ் சேவை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்வதற்காக இதை ஆய்வு செய்தோம். அதோடு அதிநவீன மருத்துவ கருவிகளை எப்படி பயன்படுத்துவது, எதனை வாங்குவது, அதை அங்கு இருக்கின்ற மருத்துவர்களுடைய நிபுணருடைய கருத்துக்களை கேட்பதற்காக சென்றோம். அதோடு மருத்துவ மேம்பாடு எப்படி செய்யப்படும் என்பதற்கும் நாங்கள் சென்றோம். அது மட்டுமல்ல, கிங்ஸ் மருத்துவமனை செயல்பாடு எப்படி இருக்குது, அதே போல நம்முடைய தமிழ்நாட்டுடைய மருத்துவமனையும் மேம்பாடு செய்ய வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் போய் பார்வையிட்டோம். அங்க லண்டனுக்கு மரியாதைக்குரிய நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தான் வந்தார். அங்க அதனுடைய துறை செயலாளர் வந்தார். வேற எந்த மந்திரியும் அல்ல. அவர் சொன்ன கருத்தை போல அவர் பொய் செய்தி அன்றைய தெரிவித்தார். மரியாதைக்குரிய இப்பொழுது இருக்கின்ற முதலமைச்சர் அந்த எதிர்க்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரத்தை செய்தார். நாங்கள் அப்படி செய்யவே இல்லை, போகவே இல்லை, அப்படிப்பட்ட ஒரு டூர் போகல. மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய வகையிலே பல திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு தோங்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் சென்றோம். அதற்கு பிறகு நான் அமெரிக்கா சென்றோம், துபாய் சென்றோம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா வாழ்வளத்துறை அமைச்சர் திரு ராஜேந்திர பாலாஜி அவர்களை அழைத்து சென்றோம். அதுபோல தகவல் தொழில்நுட்பத்துறை சேர்ந்த அமைச்சர் உதயகுமார் ரெண்டு பேர் தான் வந்தாங்க. இவர் சொல்றது போல அமைச்சர் சகாக்கள் யாரும் வரல, அந்த துறையினுடைய அமைச்சர் ரெண்டு பேர் தான் வந்தாங்க. உங்களுக்கு எல்லா பத்திரிகையும் தெரியும், ஊடகத்துக்கும் தெரியும். அது வேண்டுமென்றே ஒரு அவதூறு பிரச்சாரத்தை அன்றைய தினம் செய்தார். நாங்கள் அப்படி செல்லவில்லை, ஆக்கப்பூர்வமான திட்டங்களை தமிழகத்துக்கு கொண்டு வரோம்னு சொன்னோம். அப்ப போகும்போது அமெரிக்கால பஃபலோ மருத்துவமனைக்கு பஃபலோ கால்நடை பால் பண்ணைக்கு போய் அங்க பார்வையிட்டு அங்க எல்லாம் எப்படி பசுக்களை வளர்க்கிறாங்க, எப்படி உயர்தர பசுக்களை வளர்த்தி அதிகமான பால் கறக்கக்கூடிய பசு என்னென்ன நோய் அதற்கு ஏற்படுது, அதை எப்படி போக்கணும், அதையெல்லாம் தெரிஞ்சுதான் நம்முடைய தலைவாசலுக்கு பகுதியில் கூட்டுரோட்டில் மிகப்பெரிய ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா தூக்கணும். இதையெல்லாம் கொண்டு வந்தோம். போனது மட்டுமல்ல, கொண்டு வந்து இன்றைக்கு அந்த பணியெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அதே போல இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் போகும்போது கலிபோர்னியாவில் உள்ள டெஸ்லா உலகில் மிகப்பெரிய எலக்ட்ரானிக் கார் தயாரிப்பு அந்த தொழிற்சாலைக்கு நேரில் சென்று பார்வையிட்டோம். அந்த தொழிற்சாலை தமிழகத்திலே உருவாக்குவதற்கு நாங்கள் முயற்சி எடுத்தோம். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது. அதற்கு பிறகு அதையெல்லாம் பார்த்துட்டு வந்த பிறகுதான் இன்றைக்கு மின்சார வாகன கொள்கை, மின்சார வாகன கொள்கை 2019 EVP உருவாக்கப்பட்டது. இதற்கான தனியாக மின்சார வாகன உற்பத்தி பூங்கா ஒன்றும் கும்முடிப்பூண்டி அருகில் சிப்காட் மூலமாக அமைக்க ஆணையிட்டு அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அதனால இன்றைக்கு ஒசூர்ல எர்தர் எனர்ஜி நிறுவனம், ஓச்சம்பள்ளியில ஓலா நிறுவனம் மின்சார இருசக்கர வாகனங்கள் உற்பத்தியில் துவங்கிட்டு இதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தனால்தான் இந்த தொழிற்சாலை தமிழகத்தில் வந்தது. மேலும் ஹூண்டாய் எலக்ட்ரிக் கார் 2019 தமிழகத்தில் தனது முதல் எலக்ட்ரிக் காரை தலைமைச் செயலகத்தில் கொண்டு வந்து நானே அதை துவக்கி வச்சேன். அதுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு இந்த தகவல் தொழில்நுட்பத்தின் மூலமாக கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் நிறைய திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்தோம். ஹூண்டாய் எலக்ட்ரிக் கார் 2019, MG ஹெக்டர் கார் 2019, ஓலா ஸ்கூட்டர் 2020, SVM பைக் ஜனவரி 2021, ஆம்பர் ஸ்கூட்டர் ஏப்ரல் 2021, மாட்டோ ஆட்டோ நவம்பர் 21, BYD கார் டிசம்பர் 2019, மேகல் எலக்ட்ரிக் நிறுவனம் 2019, கிரீன் டெக் எலக்ட்ரிக் நிறுவனம் அக்டோபர் 20, ரூகாஸ் எலக்ட்ரிக் நிறுவனம் ஜனவரி 21, L1 எனர்ஜி எலக்ட்ரிக் நிறுவனம் அக்டோபர் 20, சிம்பிள் எனர்ஜி ஸ்கூட்டர் ஜனவரி 21. இப்படி பல நிறுவனங்களை நிறுவி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு EVP ஹப் என்ற ஒரு நிலையை நாங்கள் உருவாக்கியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். இவ்வளவு நாங்கள் செஞ்சிருக்கிறோம். அது மட்டுமில்ல, மாண்புகு அம்மா இருக்கின்ற பொழுது 2015 உலக முதலீட்டார் மாநாட்டை முதன்முதல் தமிழ்நாட்டில் நிறுவி
ஏண்டைக்கு சுமார் 92 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு 2,42,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்ப்பதற்கு நடவடிக்கை எடுத்தோம். புதிய தொழிலெல்லாம் வந்தது. அதுக்கு பிறகு அம்மா மறைவுக்கு பிறகு நான் முதலமைச்சராக இருந்த பொழுது 2019 உலக முதலீட்டார் மாநாட்டை சென்னையில் நடத்தினேன். அதுல 304 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டன. 3,05,000 கோடியில 304 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டது. பல தொழில்கள் வந்துள்ளன என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அதே போல டிஎல்எஃப் நான் அடிக்கல் நாட்டினேன். நான் அடிக்கல் நாட்டுல மறுபடியும் போய் அடிக்கல் நாட்டுறாரு. ஸ்டிக்கர் ஒட்டுறதுதான் இவருடைய வேலை. இப்ப கூட வெளிநாட்டுல போயிருக்காருல்ல, சர்வதேச அந்த கண்காட்சி துவக்கி வைக்கின்ற பொழுது நீ பாத்தீங்கன்னா சர்வதேச வர்த்தக கண்காட்சி நம்ம தமிழ்நாடு அரங்கில துவக்கின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்த திட்டத்தை தான் அதுல இடம்பெற்றிருக்குது. 10 மாதத்தில் எந்த திட்டத்தையும் நிறைவேற்றல. ஜிடிபி பத்தி பேசுறாரு, 2021 பத்தி தான் பேசுறாரு. 2021 யார் ஆட்சி? அம்மாவுடைய அரசு ஆட்சி. இது நான் முதலமைச்சர் இருந்த பொழுது அந்த புள்ளி வரத்தை தான் கொடுத்திருக்காரு. இவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று 21 மே மாசத்துல இருந்து இன்று வரைக்கும் 10 மாத காலத்தில் எந்த திட்டத்தையும் கொண்டு வந்து நிறைவேற்றப்படவில்லை. எந்த புதிய தொழிற்சாலையும் கொண்டு வந்து முடிவுற்று பணி துவங்கல. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்த திட்டத்துக்கு ஸ்டிக்கர் ஒட்டி விளம்பரப்படுத்திட்டு இருக்கிற அரசு திமுக அரசு. அது அவர்களுக்கு உள்ள பிரச்சனை, அதில் நான் தலையிட விரும்பல. இது வந்து மக்கள் பேசுகின்ற பிரச்சனை தான் நான் சொல்றேன். இவர் எப்படி பேசினாரு அன்றைய தினம்? அப்ப நாங்க எல்லாமே டூரா போனோம், 10 அமைச்சர் கூட்டிட்டே போனோம். வெறும் 3 அமைச்சர், அதுவும் இங்கிலாந்து வரைக்கும் தான் இவர் வந்தார். இங்கிலாந்து இப்படி இங்கே வந்துட்டார், லண்டன்ல இருந்து இப்படியே வந்துட்டார். மீதி 2 அமைச்சர் நேரா அமெரிக்கா வந்தாங்க, அதுக்கப்புறம் துபாய் வந்தாங்க. நாங்க யாரையும் அரசு பணத்தை வீணாக்கல. இவர்கள் குடும்ப சுற்றுலா போறதுக்காக இந்த சர்வதேச வர்த்தக கண்காட்சியை தமிழ்நாடு அரங்கை துவக்க வேண்டிய ஒரு போர்வையில போயிட்டு வந்திருக்கார். உங்களுக்கு எல்லா பத்திரிகையும் தெரியும், ஊடகத்துக்கும் தெரியும். அது வேண்டுமென்றே ஒரு அவதூறு பிரச்சாரத்தை அன்றைய தினம் செய்தார். நாங்கள் அப்படி செல்லவில்லை, ஆக்கப்பூர்வமான திட்டங்களை தமிழகத்துக்கு கொண்டு வரோம்னு சொன்னோம். அப்ப போகும்போது அமெரிக்கால பஃபலோ மருத்துவமனைக்கு பஃபலோ கால்நடை பால் பண்ணைக்கு போய் அங்க பார்வையிட்டு அங்க எல்லாம் எப்படி பசுக்களை வளர்க்கிறாங்க, எப்படி உயர்தர பசுக்களை வளர்த்தி அதிகமான பால் கறக்கக்கூடிய பசு என்னென்ன நோய் அதற்கு ஏற்படுது, அதை எப்படி போக்கணும், அதையெல்லாம் தெரிஞ்சுதான் நம்முடைய தலைவாசலுக்கு பகுதியில் கூட்டுரோட்டில் மிகப்பெரிய ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்க தூக்கணும். இதையெல்லாம் கொண்டு வந்தோம். போனது மட்டுமல்ல, கொண்டு வந்து இன்றைக்கு அந்த பணியெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அதே போல இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் போகும்போது கலிபோர்னியாவில் உள்ள டெஸ்லா உலகில் மிகப்பெரிய எலக்ட்ரானிக் கார் தயாரிப்பு அந்த தொழிற்சாலைக்கு நேரில் சென்று பார்வையிட்டோம். அந்த தொழிற்சாலை தமிழகத்திலே உருவாக்குவதற்கு நாங்கள் முயற்சி எடுத்தோம். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது. அதற்கு பிறகு அதையெல்லாம் பார்த்துட்டு வந்த பிறகுதான் இன்றைக்கு மின்சார வாகன கொள்கை, மின்சார வாகன கொள்கை 2019 இவிபி உருவாக்கப்பட்டது. இதற்கான தனியாக மின்சார வாகன உற்பத்தி பூங்கா ஒன்றும் கும்முடிப்பூண்டி அருகில் சிப்காட் மூலமாக அமைக்க ஆணையிட்டு அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அதனால இன்றைக்கு ஒசூர்ல எர்தர் எனர்ஜி நிறுவனம், ஓச்சமல்லியில ஓலா நிறுவனம் மின்சார இருசக்கர வாகனங்கள் உற்பத்தியில் துவங்கிட்டு இதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தனால்தான் இந்த தொழிற்சாலை தமிழகத்தில் வந்தது. மேலும் ஹூண்டாய் எலக்ட்ரிக் கார் 2019 தமிழகத்தில் தனது முதல் எலக்ட்ரிக் காரை தலைமைச் செயலகத்தில் கொண்டு வந்து நானே அதை துவக்கி வச்சேன். அதுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு இந்த தகவல் தொழில்நுட்பத்தின் மூலமாக கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் நிறைய திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்தோம். ஹூண்டா எலக்ட்ரிக் கார் 2019, எம்ஜி ஹெக்டர் கார் 2019, ஓலா ஸ்கூட்டர் 2020, எஸ்விஎம் பைக் ஜனவரி 2021, ஆம்பர் ஸ்கூட்டர் ஏப்ரல் 2021, மாட்டோ ஆட்டோ நவம்பர் 21, பிஒய்டி கார் டிசம்பர் 2019, மேகல் எலக்ட்ரிக் நிறுவனம் 2019, கிரீன் டெக் எலக்ட்ரிக் நிறுவனம் அக்டோபர் 20, ரூகாஸ் எலக்ட்ரிக் நிறுவனம் ஜனவரி 21, L1 எனர்ஜி எலக்ட்ரிக் நிறுவனம் அக்டோபர் 20, சிம்பிள் எனர்ஜி ஸ்கூட்டர் ஜனவரி 21. இப்படி பல நிறுவனங்களை நிறுவி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா
தமிழ்நாடு இவிபி ஹப் என்ற ஒரு நிலையை நாங்க உருவாக்கி இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இவ்வளவு நாங்க செஞ்சிருக்கிறோம். அது மட்டுமில்ல, மாண்புகு அம்மா இருக்கின்ற பொழுது 2015 உலக முதலீட்டார் மாநாட்டை முதல்ல தமிழ்நாட்டில் நிறுவி இன்றைக்கு சுமார் 92 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு 2,42,000 கோடி தொழில் முதலீட்டை ஈர்ப்பதற்கு நடவடிக்கை எடுத்தோம். புதிய தொழில் எல்லாம் வந்தது. அதற்கு பிறகு அம்மா மறைவுக்கு பிறகு நான் முதலமைச்சராக இருந்த பொழுது 2019 உலக முதலீட்டார் மாநாட்டை சென்னையில் நடத்தினேன். அதுல 304 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டன. 3,05,000 கோடியில 304 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டது பல தொழில்கள் வந்துள்ளன என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அதே போல டிஎல்எஃப் நான் அடிக்கல் நாட்டினேன், நான் அடிக்கல் நாட்டின மறுபடியும் போய் அடிக்கல் நாட்டுறாரு. ஸ்டிக்கர் ஓட்டுறதுதான் இவருடைய வேலை. இப்ப கூட வெளிநாட்டுல போயிருக்காருல்ல சர்வதேச அந்த கண்காட்சியை துவக்கி வைக்கின்ற பொழுது நீ பாத்தீங்கன்னா சர்வதேச வர்த்தக கண்காட்சி நம்ம தமிழ்நாடு அரங்கில துவக்கின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்த திட்டத்தை தான் அதுல இடம்பெற்றிருக்குது. 10 மாதத்தில் எந்த திட்டத்தையும் நிறைவேற்றல. ஜிடிபி பத்தி பேசுறாரு, 2021 பத்தி தான் பேசுறாரு. 2021 யார் ஆட்சி? அம்மாவுடைய அரசு ஆட்சி. இது நான் முதலமைச்சர் இருந்த பொழுது அந்த புள்ளி உரத்தை தான் கொடுத்திருக்காரு. ஆக இவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று 21 மே மாசத்திலிருந்து இன்று வரைக்கும் 10 மாத காலத்தில் எந்த திட்டத்தையும் கொண்டு வந்து நிறைவேற்றப்படவில்லை. எந்த புதிய தொழிற்சாலையும் கொண்டு வந்து முடிவுற்று பணியை தூங்கல. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்த திட்டத்துக்கு ஸ்டிக்கர் ஒட்டி விளம்பரப்படுத்திட்டு இருக்கிற அரசு திமுக அரசு. அது அவர்கள் உள்ள பிரச்சனை, அதில் நான் தலையிட விரும்பல. இது வந்து மக்கள் பேசுகின்ற பிரச்சனை தான் நான் சொல்றேன். இவர் எப்படி பேசினாரு அன்றைய தினம்? அப்ப நாங்க எல்லாமே டூரா போனோம், 10 அமைச்சர் கூட்டிட்டே போனோம், வெறும் 3 அமைச்சர். அதுவும் இங்கிலாந்து வரைக்கும் தான் இவர் வந்தார். இங்கிலாந்து இப்படி இங்க வந்துட்டார், லண்டன்ல இருந்து இப்படியே வந்துட்டார். மீதி 2 அமைச்சர் நேரா அமெரிக்கா வந்தாங்க, அதுக்கப்புறம் துபாய் வந்தாங்க. நாங்க யாரையும் அரசு பணத்தை வீணாக்கல. இவர்கள் குடும்ப சுற்றுலா போறதுக்காக இந்த சர்வதேச வர்த்தக கண்காட்சியை தமிழ்நாடு அரங்கை துவக்க வேண்டிய ஒரு போர்வையில போயிட்டு வந்திருக்கார். மக்களுக்கு நன்மை செய்யவில்லை. இங்க தமிழ்நாட்டுக்கு தொழில் முதலீட்டு ஈர்க்க போனாரா இல்லது தொழில் முதலீடு செய்ய போனாரான்னு மக்கள் கேட்கிறாங்க. அதை நான் சொல்லித்தானாங்க. விருதுநகர் கூட்டு பாலியல் பலாத்காரம் கடுமையாக கண்டிக்கத்தக்கது. சட்டமன்றத்தில் தெரிவிச்சிருக்கிறேன். இந்த அரசாங்க நடவடிக்கை எடுக்கும்னு எதிர்பார்க்கிறோம். இப்படி முறையாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நாங்கள் நீதிமன்றத்தின் மூலமாக இதை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைப்போம். ஏன்னா சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று சொன்னால் அது குடும்பத்தில் இருக்கிறது யாராவது ஒருவர் அதை கொண்டு போனால் தான் அது விசாரிக்க முடியும் என்று சட்டம் இருக்கின்ற காரணத்தினாலே அவை விசாரிப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இன்றைக்கு பல பொள்ளாச்சி பாலியல் பற்றி சொல்றாங்க. பொள்ளாச்சியில் பொறுத்து இதனுடைய சரித்திரமே வேற. பொள்ளாச்சியில் இது வெளியில் வந்தது எங்களுடைய சட்டப்பறை துணைத் தலைவர்கள் இதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவர் தான் போய் முத முதல் மாவட்ட ஆட்சித்திட்ட கொடுக்கிறார். புகாரே கொடுத்தது, புகார் கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அப்பொழுது இருக்கின்ற சட்டப்பறை துணை சபாநாயகர் அண்ணன் ஜெயராமன் அவர் தான் புகாரே கொடுத்தார். அவர் மீதே இவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான செய்தியை பரப்புனாங்க. நீதிமன்றம் போய் அதுக்கெல்லாம் ஆணை வாங்கியிருக்கிறாங்க. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று 10 மாத காலத்தில் தொடர்ந்து கொலை கொள்ளை திருட்டு வழிப்பிரிவு எங்க பார்த்தாலும் பலாத்காரம் பாலியல் பலாத்காரம் அதிகமாகிட்டது. உங்க தொலைக்காட்சியில் தினந்தோறும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், ஊடகத்தில் பார்க்கிறோம், பத்திரிகையில் பார்க்கிறோம். இதுவரைக்கும் எந்த ஒரு அரசாங்கத்திலும் நடைபெறாத பாலியல் பலாத்காரம் அதிகமாக நடைபெறுகின்ற ஒரு ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கத்தில் தான் நாங்கள எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன்னா ஏற்கனவே இவர்கள்லாம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாடு முதன்மை மாநிலம் என்று சொல்றாரு. அது மட்டுமா சொல்றாரு, எல்லா இடத்துக்கும் போகும்போதும் அரசு நிகழ்ச்சியிலையும் பொதுக்கூட்டத்தில் பேசும்போது தமிழ்நாட்டுக்கு முதன்மை முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சருங்கிறார். என்ன கொண்டாந்தார்? தமிழ்நாட்டுக்கு ஒரு முதலமைச்சர் ஆன பிறகு பாலியல் பலாத்காரம் அதிகரிச்சிருக்கு, சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைஞ்சிட்டது. இன்னைக்கு மக்கள் அச்சத்தோடு வாழ்ந்து அதைத்தான் மக்கள் பார்க்கிறாங்க. நாங்களும் போராட்டம் அறிவிப்போம். ஏன்னா
சட்டமன்றம் வந்து சட்டமன்ற நிகழ்ச்சி இருந்தது, சட்டமன்றத்தில் பட்ஜெட் இருந்தது, அதனால வந்து வரல. இப்போ அடுத்த மாதம் இறுதிக்குள்ள கழக அமைப்பு தேர்தல் நடத்தி தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பி வைக்கணும். அதனால நாங்கள் வந்து பல கட்டமாக தேர்தல் நடக்கணும், ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த முடியாது. நாங்கள் பல கட்டமாக தேர்தல் அறிவிக்கிறோம். அப்படி பல கட்டமாக தேர்தல் அறிவிக்கின்ற காரணத்தினால இந்த போராட்டம் நடத்தது சற்று காலதாமதம் அவ்வளோதான். விரைவில் தலைமை கழகம், நானும் மரியாதைக்குரிய கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும், தலைமை கழக நிர்வாகிகளும் கலந்து பேசி விரைவாக போராட்டம் அறிவிப்போம். இது ஏற்கனவே பல தடவை கேட்ட கேள்வி, இதே திருப்பி திருப்பி ரிப்பீட்டா கேட்டுக்கிறீங்க. இது ஏற்கனவே இதுக்கு பதில் சொல்லிட்டோம். ஏன்னா தமிழ்நாடுல இருக்கின்ற அனைத்து மாவட்டங்களும் சரி, தலைமை கழகம் சரி, அதுக்கு ஒரு தீர்மானமே நிறைவேற்றி அறிவிச்சாச்சு. நானும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் இணைந்து எல்லா பத்திரிகையிலையும் வந்திருக்குது, ஊடகத்திலையும் வந்திருக்குது. அதோட அதை ஒட்டி தமிழ்நாட்டுக்கு அனைத்து மாவட்டத்திலும் ஒரு ரெண்டு மாவட்டத்தை வந்து மீது எல்லா மாவட்டத்திலுமே தீர்மானம் நிறைவேற்ற, தலைமை கழகம் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் மாவட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றி தலைமைக்கு அனுப்பிச்சுட்டாங்க. அதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. அது ஏன் திருப்பி திருப்பி கேட்டுட்டு ஊடகத்தில் ஏதாவது விறுவிறுப்பு செய்தி வரணும், அதுக்காக கேட்கற. இதையெல்லாம் முடிஞ்சு போனது, இதையெல்லாம் வந்து மாவட்ட கழகத்தின் மூலமாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு முடிவுபெற்றது, தலைமை கழகத்தின் மூலமாக நிறைவேற்றப்பட்டது. ஆக நிறைவேற்றப்பட்டதை மீண்டும் யாராலையும் எது புதுப்பு புத்துயிர் கொடுக்க முடியாது. தனி அரசியல் அரசியல் வேற, தனிப்பட்ட முறையில் ரெண்டையும் பிரிச்சு பார்க்கணும். இன்றைக்கு ஸ்டாலின் இருக்கானா, தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அரசியல் ரீதியாக தான் பிரச்சனை, எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே தனிப்பட்ட முறையில் தான் பிரச்சனையோ ஒழிய தனிப்பட்ட முறையில் பிரச்சனை கிடையாது, பொது பிரச்சனை தான். அந்த அடிப்படையில் அந்த கருத்தை அவர் சொல்லியிருக்கலாம். விசாரணை ஆணையத்தில் விசாரணை நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் கருத்து சொல்வது அது குந்தகம் அளிச்சு. விசாரணையில் நடந்துகிட்டு இருக்கும் போது தனி கருத்து சொல்ல முடியாது. ஜனநாயகத்தை பேசி மூச்சுக்கு 300 தடவை பேசுகின்ற ஜனநாயகத்தை பேசுகின்ற திமுக இன்றைக்கு அவருடைய நிலைப்பாட்டை தொழிலாளர் உணர வேண்டும். இரட்டை நிலைப்பாடு, ஆட்சியில் இருக்கும்போது ஒன்று, எதிர்க்கட்சியா இருக்கும்போது. எதிர்க்கட்சியா இருக்கும்போது தொழிலாளர்கள் நன்மை செய்தது போல வேடம் அளிப்பார், ஆட்சிக்கு வந்தவர்கள் தொழிலாளர் பாதிக்கின்ற போது தொழிலாளர் குரல் கொடுக்க மாட்டார். இதுதான் அவருடைய நிலைமை. நான் ஏற்கனவே புள்ளி உரத்தோட நான் சட்டமன்றத்தை முடிச்சுட்டு வந்து வெளியில் பேசுவேன். அதாவது மொத்தம் அவர், திரு முதலமைச்சர் அவர்கள், இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு, சட்டப்பேரவை 110 கீழ் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு 2019 வரைக்கும் 1704 அவர் கொடுத்த புள்ளி வரும். அதில் எனக்கு தோராயமாக சொல்கிறேன், முழுசாக கையில் இல்லை, 1167 அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக அவரே ஒத்துக்கிறார். ஸ்டாலின் அவர்களே, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு சட்டப்பேரவையில் சட்டமன்ற பேரவை 110 விதிகள் அறிவிக்கப்பட்ட 1704 1164 முடிவுற்றது அவர் அறிவிச்சிட்டார். அதுக்கு பிறகு 491 அறிவிப்புகள் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அப்படின்னா என்ன? அதாவது ஒரு பாலம் கட்டினா நம்ம 5 ரூபா பாலம் கட்டுறோம், 5 வருஷம் ஆச்சு. ஒரு திட்டத்தை அறிவிச்சா ஒரு பாலமோ அல்லது ஒரு சாலைகள் ஒரு 30 கிலோமீட்டர் 40 விரிவாக்கணும்னா பல நிலம் எடுக்கணும், அந்த பாலத்துக்கு எஸ்டிமேட் போடணும், நிதி ஆதாரம் இருக்கணும், இப்படி காலதாமம் போது இருக்க. அது மட்டும் இல்ல, 2020-21 உங்களுக்கு நல்லா தெரியும், கொரோனா தொற்று இருந்த காலம், 10 மாத காலமா எந்த பணியும் செய்யல, அந்த பணியெல்லாம் அப்படியே வந்து நிலுவையில் இருந்துட்டு, 10 மாத காலம் எந்த பணியுமே தூக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த காலகட்டத்தை கடந்து 491 பணிகள் நடைபெற்றிருக்கிறது, அவரே ஒத்துக்கிறார், அந்த புத்தகத்திலே கொடுத்திருக்கார். மேல 20 பணிகளுக்கு அரசாணை வெளியிடுகிறார். எப்போ? 2020-21 அப்போ வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும், கொரோனா காலம், அந்த காலகட்டத்தில் அரசு ஊழியிலே பணிக்கு வரல,
அது எப்படி போய் செயல்படுத்த முடியும்? ஏன் இவன் செயல்படுத்த வேண்டியதான் நாங்க அறிவிச்சு செயல்படுத்த கூடாதா? இதெல்லாம் எங்க வீட்டுக்கே செய்யறோம், எங்க கட்சிக்கு செய்யறோமா? நாட்டு மக்களுக்கு தானே அறிவிச்சோம், அதை செயல்படுத்த வேணும்ல? மனம் கிடையாது, நாட்டு மக்களை பத்தி அக்கறை கிடையாது. நாட்டு மக்கள் மீது அக்கறை இருந்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அறிவிக்கப்பட்ட அறிவிப்பை செயல்படுத்ததான் முறை. யார் ஆட்சிக்கு வந்தாலும் மக்களுக்கு நன்மை செய்யத்தான் வராங்க. நாங்க மக்களுக்கு நன்மை செய்ய திட்டங்களை போட்டோம், அறிவிச்சோம், செயல்படுத்துங்களே. 26 அறிவிப்புகள் கைவிடப்பட்டதா சொல்றாங்க, உண்மைதான். ஏன்னா ஒரு அறிவிப்பு வெளியிடும் போது பல நடைமுறை சிக்கல் இருக்கும், ஏன்னா நீதிமன்றத்துக்கு போயிடுறாங்க, செயல்படுத்த முடியாது. சில மத்திய அரசாங்க அனுமதி வேணும், செயல்படுத்த முடியாது. இப்படி 1704 ஒரு 26 அறிவிப்புகள் கைவிடப்பட்டதாக சொல்றாங்க. இதையெல்லாம் நடைமுறை சக்கல் பண்ணதான். ஆனா மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய அறிவிப்பிலே அவர் ஒத்துக்கொண்டது 97% பணிகள் இன்னைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கா, நடந்து கொண்டிருக்கேன். அவருடைய அறிவிப்பு நாங்க இல்ல, 97 அறிவிப்பு 97% அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொண்டு வந்த திட்டங்கள் அறிவிக்கப்பட்ட 110 அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அதோட சிலதெல்லாம் மறைச்சிட்டார். என்ன, ஒவ்வொரு 10 காலத்தில் துறை துறை வாரியாக மானிக் கோரிக்கை வரும்போது அமைச்சர்கள் அந்தந்த துறை அமைச்சர்கள் புதிய அறிவிப்பு வெளியிடுவாங்க, அதை நிறைவேற்றியிருக்கிறோம். ஆன்மீக ரீதியும் புரட்சித் தலைவர் அம்மாவுக்கு தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட ஒவ்வொரு ஆண்டு நடத்துவோம். அப்ப மாவட்ட ஆட்சித்தலைவர் வைக்கின்ற கோரிக்கையை நிறைவேற்றுவோம். உதாரணத்துக்கு சேலத்தில் மகரபூசன் அவர்கள் கலெக்டர் இருந்தார், 5 பாலம் அம்மாட்ட கேட்டார். அந்த கலெக்டர் மாநாட்டில் 5 பாலம் கேட்டாங்க, அந்த 5 பாலம் தான் வந்திருக்குது. 5 ரோடு பாலம், திருவாக்கனூர், ஏவிஆர், அதோட பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் டவுன் ரயில்வே ஸ்டேஷன், அப்புறம் இன்னொன்று வந்து அந்த கூட்டுறவு வங்கிட்ட, அது என்ன ரயில்வே கேட்டு, முள்ளுவாடி ரயில்வே கேட்டு, அதே மாதிரி செவாப்பேட்டா, இந்த பாலங்கள் எல்லாம் அன்றைய சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மகரபூசன் அவர்கள் இருக்கின்ற பொழுது அந்த கலெக்டர் மாநாட்டில் கலெக்டர் மாநாடு நடக்கின்ற பொழுது அம்மாட்ட கோரிக்கை வச்சாங்க, அம்மா அறிவிச்சாங்க, இதெல்லாம் சொல்லவே இல்லை. இது மாதிரி பல திட்டங்களை மாவட்ட ஆட்சியாளர் கூட்டத்தில் அறிவிச்சதையும் நிறைவேற்றினாங்க. அதோட நான் முதலமைச்சர் இருக்கும் பொழுது பொன்மனச்சம்மல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய 100 விழா 32 மாவட்டத்தில் நடத்தினோம். அப்போ 500 மேற்பட்ட அறிவிப்பு வச்சோம், அப்பவும் நிறைவேற்றினோம். இதையெல்லாம் சொல்லவே இல்லை. இவ்வளவு திட்டங்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அம்மா முதலமைச்சருக்கு நிறைவேற்றணும், நான் முதலமைச்சருக்கு நிறைவேற்றணும். அதனால நாங்க என்னென்ன திட்டம் கொண்டாந்தோமோ அந்த முடிவுற்ற பணி தான் திறந்துட்டு இருக்காரு. 11 மெடிக்கல் காலேஜ் இவரு கொண்டு வந்தாரோ, எவ்வளவு வேடிக்கையா இருக்குது சொல்லுங்க பாக்கலாம். இப்பதான் கள்ளக்குறிச்சி மாவட்டமே புதுசா உருவாக்கி இருக்கிறோம், அப்பெல்லாம் அந்த மாவட்டமே உருவாக்கல. அதுக்கு நாங்க மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்திருக்கிறோம், ராணிப்பேட்டை பல இடத்துல கொண்டு வந்திருக்கிறோம், தென்காசி கொண்டு வந்திருக்கிறோம், அப்பெல்லாம் அந்த மாவட்டமே உருவாகல. குழப்பமெல்லாம் ஒண்ணும் இல்ல, குழப்பங்கிறதுக்கு பேரே இல்ல. நான் ரெட்டை வேடம், ஆட்சியில் இருக்கும் போது ஒரு பேச்சு, எதிர்கட்சியா இருக்கும் போது ஒரு பேச்சு, இப்ப அதை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த எட்டு வழிச்சாலை எக்ஸ்பிரஸ் வே மாத்திட்டாங்க, எட்டு வழி எக்ஸ்பிரஸ் வே, அதுக்கு பேரை மாத்தி எக்ஸ்பிரஸ் வேனு கொண்டு வருவதற்கு திமுக அரசு இன்றைக்கு முயற்சி செய்திருக்கு. அது மட்டும் இல்ல, ஏற்கனவே இந்த திட்டம் வந்து அதை முறையாக செயல்படுத்த வேண்டும் உச்ச நீதிமன்றம் அறிவிச்சிருக்க ஒழி அதை கைவிடல. ஏற்கனவே மேகதாது அணை தடுப்பதற்காக அம்மாவுடைய அரசாங்கம் இருக்கும் போது உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறோம். ஏன்னா காவிரி நதிநீர் பிரச்சனையில் உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை, இறுதி தீர்ப்பு 2018 இறுதி தீர்ப்பு கொடுத்தாங்க. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் கர்நாடக அரசு நடந்து கொள்ள வேண்டும். உச்சநீதிமன்ற தீர்ப்பை இன்றைக்கு மதிக்காத அளவிற்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு இரு மாநிலத்தில் ஒரு குழப்பத்தை விளைவிப்பதற்காக இன்றைக்கு கர்நாடகம் செயல்படுது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏன்னா இன்னைக்கு மேகதாது அணை கட்டப்பட்டு விழா தமிழ்நாடு பாலைவளம் ஆகிடும். 20 மாவட்ட மக்களுக்கு தண்ணீர் ஒரு நிலையான குடிநீர் கிடைக்காத சூழல் ஏற்பட்டுரும். டெல்டா மாவட்டம் பாலைவனம் ஆகிடும். அதற்கு ஒருபோதும் இன்றைக்கு எல்லா அரசியல் கட்சி தலைவருமே ஒரு மனதோடு இருக்குது, தமிழ்நாட்டு மக்களும் ஒரு மனதோடு இருக்கட்டா. இது ஒரு ஜீவநதி, காவிரி ஒரு ஜீவநதி. அந்த நமக்கு இந்த நதியை நம்பித்தான் தமிழ்நாடே இருக்குது, காவிரி நதியை நம்பித்தான் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறாங்க, தமிழ்நாடு விவசாயிகள் இருக்கிறாங்க. ஏங்க உச்ச நீதிமன்றம் கொடுத்து மத்திய அரசு எப்படி தலையிட முடியும்? மத்திய அரசு தான் ஏற்கனவே காவிரி ஆணையத்தில் தெரிவிச்சுட்டாங்களே தமிழ்நாடு அரசு அனுமதி கொடுத்தா தான் கட்ட முடியும்னு ஏற்கனவே காவிரி மேலாண்மை ஆணையத்திலேயே அவருடைய தலைவர் சொல்லிட்டார. இன்னைக்கு வேணுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஏதாவது ஒன்று பரப்ப வேணும். ஏன்னா அவளுக்கு தேடி தேடி பார்த்து எதுவுமே கிடைக்கல, ஏதாவது ஒன்று கையில் பிடிச்சிக்குவாங்க. ஏன்னா
நீங்க எவ்வளவு பாலியல் பலாத்காரம் நடக்குது நல்லா நினைச்சு பாருங்க எல்லா தொலைக்காட்சியில காட்டுறீங்க பத்திரிகையில் காட்டுறீங்க அத முழுசா காட்டுங்க சார் ஏன் பயப்படுறீங்க பத்திரிகை ஊடகம் ஏன் பயப்படுறீங்க திருப்பி திருப்பி போட்டீங்களே பொள்ளாச்சியில இப்ப எத்தனை பாலியல் பலாத்காரம் தொடர்ந்து நடந்துருக்குது சிறுமிக்கு போக்சோ சட்டத்தில் எத்தனை பேர் கைது தினந்தோறும் பத்திரிகை எடுத்தா சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து போக்சோ சட்டத்தில் கைது இதுதான் பத்திரிகையில வருது ஊடகத்தில் வருது இதுதான் பத்து மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியுடைய சாதனை.